Hello friends, welcome to Minatchy Vlog. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கேபேஜ் மஷ்ரூம் வச்சு இன்னைக்கு வந்து பக்கோடா பண்ண போறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். இப்போ வந்து மஷ்ரூமும் கேபேஜ் வந்து ஒரே சம ரேஷியோ எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கங்க. அதே கோஸும் வந்து 250 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நான் நல்லா இது வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி எதுமே நம்ம சேக்காம இருக்குற பொருள் எல்லாமே mix பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா மைதா எடுத்துக்கங்க. இப்போ வந்து நம்ம கோதுமை கூட சேர்க்கலாம். நான் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, அதனால தான் மைதா சேர்த்துருக்கேன் நான். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி, இது 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்க பொருள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து தண்ணி விடுறது தான். அதனால் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கிறது நம்ம சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் எல்லாமே வரும். இந்த மாதிரி சோம்பு சேர்க்கும் போது அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்கல. இந்த மஷ்ரூமும் கேபேஜ்லேருந்து வந்த தண்ணியை தான் இது. இப்போ வந்து பக்கத்தில் இருந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக இதில் போட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்காமல் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்க காளான் பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டன் காளானோட. நீங்கள் ஒரு முறை கிடச்சுன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சைடு பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வெந்துடுச்சு பழுத்தரலாம். இப்போ அடுத்த இருக்கிறதே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோத்தான் போட்டிருக்கேன் நான். மீதி இருக்கிறதையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த மாதிரி போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் எடுக்காது. நம்ம பண்ணியிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. இப்போது மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்க ஆரம்பிப்போம். இப்போது காளான் கேபேஜ் சேர்த்து சூப்பராக வந்துச்சு பக்கோடா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.